இன்று நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருப்பது பெரியார் என்கின்ற பெயரால் புகழ்பெற்ற தலைச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஈவே ராமசாமி அவர்களின் வாழ்க்கை மற்றும் போராட்டத்தின் கதை அவர் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதில் அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் ஈரோட்டில் பிறந்தார் அவர் ஒரு பகுத்தறிவுவாதி வளமான எழுத்தாளர் மற்றும் சமூகத்தின் அனைத்து பிரிவினரிடமும் நன்கு தொடர்பு கொள்ளும் திறன் சொற்பொழிவாளர் இச்சிறப்பான திறமையினால் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களையும் ஒருங்கிணைத்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் தனது நெருங்கிய நண்பர் ஸ்ரீ ராஜகோபால் ஆச்சாரி அவர்களோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக காங்கிரஸில் இணைந்தார் அவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்டார் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக தான் வகித்து வந்த இருபத்தி ஒன்பது பதவிகளை ராஜினாமா செய்தார் பெரியார் அந்த காலத்திலேயே வருடத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் வரை லாபம் தரும் தொழிலை கைவிட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் களம் கண்டார் பெரியார் அப்பொழுது ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் பத்தை விட குறைவாக இருந்த காலம் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியார் கதருக்காக கடுமையான போராட்டம் நடத்தினார் பெரியார் தானும் கதர் உடுத்தினார் தனது குடும்பத்தினரையும் கதர் உடுத்த ஊக்கப்படுத்தினார் கதர் இயக்கம் நடத்தியதற்காகவும் மற்றும் வெளிநாட்டு தயாரிப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தியதற்காகவும் அவருக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது பெரியார் பகத்சிங்கின் அரசியல் கருத்துக்களை புகழ்ந்து பாராட்டினார் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தனது குடியரசு பத்திரிகையின் தலையங்கத்தில் பகத்சிங்கின் தியாகம் மற்றும் அவரின் உயர்ந்த நோக்கத்தினை பாராட்டி இருந்தார் பெரியார் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் உரிமைக்காகவும் போராடினார் சமூகமெங்கும் பரவியிருந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் பற்றி கேள்விகள் எழுப்பினார் பெரியார் அவர் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார் உரிமை உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும் போட்டு போட்டது போல அடிமைத்தனம் வேற இல்லை அந்த காரணத்தினாலே தான் கெட்ட பேர் எல்லாம் வர்றதுக்கு ஏற்பட்டு நம்ம நாடு என்னைக்கு பெண்கள் நிலைமை உயர்ந்தோ அன்னைக்கு தான் கேடு எப்படியோ போறோம் அதை பத்தி நமக்கு என்ன கவலை அவர் பெண் கல்விக்காக அரும்பாடுபட்டார் மேலும் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டிற்கு குரல் கொடுத்தார் ஆண் பெண் சமத்துவத்தின் உறுதியான ஆதரவாளரான பெரியார் திராவிட இயக்கத்தின் தந்தை என அறியப்படுகிறார் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் ஒரு தலைச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி வினோபா பாவே அவர்கள் பாரத சுதந்திர போராட்டத்தில் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தினை முன்னெடுத்தார் காந்தியடிகள் இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷாருக்கு உதவுவது தவறு என பகிரங்கமாக அறிவிக்க இத்தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த முடிவெடுத்தார் நடைபெற்றது யாதனில் அப்போதைய பிரிட்டிஷ் இந்திய வைஸ்ராயாக இருந்த இருந்த கோ பாரதத்தின் மாகாண அரசாங்கங்களை ஆலோசிக்காமல் செப்டம்பர் மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜெர்மனிக்கு எதிராக இரண்டாம் உலகப் போரில் பாரதம் போரிடும் என முடிவெடுத்து விட்டார் இந்திய தேசிய காங்கிரஸ் இதனை கடுமையாக எதிர்த்தது காந்தியடிகளின் எண்ணம் யாதெனில் போரை அகிம்சை முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என கருதினார் அதுவே தனிநபர் சத்தியாகிரகைகளை தேர்ந்தெடுக்க காரணமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது செப்டம்பர் பதினேழில் வார்தாவில் வினோபாபாவே அவர்கள்தான் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட முதல் தனிநபர் ஆவார் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்று வரை தனிநபர் சத்தியாகிரகத்திற்காக வினோபாபாவே மூன்று முறை கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வினோபாபாவே அவரது புதுவிதமான புரட்சிகரமான சமூக தலைமை மற்றும் வழிகாட்டுதலுக்காக ரமன் மெகச விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் மிகவும் உடல்நலம் குறைந்ததால் உணவு உட்கொள்வது மற்றும் மருந்துகள் உண்பதையும் கொண்டார் நவம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்று அவர் மறைந்தார் அவர் மறைந்து ஓர் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு பாரதத்தின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது பொதிகை செய்தியுடன் இன்றைய சுதந்திர பயணம் நிறைவு பெறுகிறது மற்றும் பயணத்துடன் நாளை சந்திப்போம் வாழ்க இந்தியா வாழ்க பாரதம்